எப்படி இதை ஷார்ட் கட்ல போறதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஆல்பாபெடிக் ஆர்டர் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஆல்பாபெடிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் இது ஒரு ஈ தான் வரும். ஸோ ஈக்கு ஒன்னு, இந்த ஈக்கு ஒன்னு கொடுத்துரும். ஈக்கு அப்புறம் என்ன வரும் பாத்தீங்கன்னா ஐ, ஐக்கு அப்புறம் என்ன வரும் ஜே, அதுக்கப்புறம் என்ன வரும் டி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம ஆல்பாபெடிக் ஆர்டர்ல எழுதிடுறோம். எழுதிருக்க அப்புறமா லெஃப்ட் டு ரைட் பாக்கணும். இந்த சைட்ல இருந்தா கணக்கு எடுக்கணும் எப்பவுமே. சரியா, இங்க டூ, டூட சின்ன நம்பர் எத்தனை இருக்கு? இங்க ஒன்னு ஒன்று இருக்கு, இங்க ஒரு ஒன்னு இருக்கு. ஸோ எத்தனை இருக்கு? ரெண்டு நம்பர் சின்ன நம்பரா டூட. அதே மாதிரி அடுத்து இங்க பாக்கணும், இதோட சின்ன நம்பர் எத்தனை இருக்கு? ரெண்டு இருக்கு. ஃபோர், ஃபோர் சின்ன நம்பர் இருக்கு, த்ரீன்னு ஒன்று இருக்கு, இங்க ஒரு ஒன்னு இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. டோட்டல் எத்தனை நம்பர் இருக்கு? மூணு நம்பர்ஸ் இருக்கு. த்ரீயோட சின்ன நம்பர் இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. டோட்டல் எத்தனை இருக்கு? ரெண்டு நம்பர் இருக்கு. ஒன்னோட சின்ன நம்பர் எதுவுமே இல்லை, இதுவும் எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து பாத்துட்டே வரும் சின்ன நம்பர் தான் அதை இங்க எழுதிட்டேன். இதுக்கப்புறம் ரிப்பீட் இருக்கா தேடி பார்க்கணும். இப்ப ஐ ரிப்பீட் வந்திருக்கா? ஐ நம்ம கிட்ட ரெண்டு ஐ வந்திருக்கு, சோ டூ ஃபேக்டோரியல். வேற தேடி பார்த்துட்டே வந்தோம்னா இந்த இடத்துல ரெண்டு ஈ வந்திருக்கு, சோ டூ ஃபேக்டோரியல். ஓகேவா? இங்க ஐ பார்க்க சொல்ல இத பார்க்கக்கூடாது, ஏன்னா இங்க இருந்தா வரப்போறோம் நம்ம. சோ இங்க ஒரு ஐ தான் இருக்கு, இங்க பார்க்க ஈ தான் ரெண்டு இருக்கு, சோ டூ ஃபேக்டோரியல். இப்ப டீக்கு அப்புறம் பார்த்தோம்னா ரெண்டு ஈ இருக்கு, டூ ஃபேக்டோரியல். ஜேக் பார்க்க சொல்ல ரெண்டு ஈ இருக்கு, டூ ஃபேக்டோரியல். இந்த ஈ பார்க்க சொல்ல ரெண்டு ஈ இருக்கு, டூ ஃபேக்டோரியல். இதுக்கு எதுவுமே இல்லை. புரியுதா? ரிப்பீட் எப்படி எழுதுறோன்னு. ஸோ அதுக்கப்புறமா இங்க தான் ஆரம்பிக்கணும். ஜீரோ ஃபேக்டோரியல், ஒன் ஃபேக்டோரியல், டூ ஃபேக்டோரியல், த்ரீ ஃபேக்டோரியல், ஃபோர் ஃபேக்டோரியல், ஃபைவ் ஃபேக்டோரியல். இது மாதிரி கரெக்டாக எழுதிட்டு வரணும் ஆர்டரா. இப்போ எப்படி நம்ம பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஜீரோ, ஜீரோ இன்டூ ஜீரோ, இது ஜீரோ, இதுவும் ஜீரோ தான். இங்க இதில் டூ டூ கேன்சல் ஆயிடுச்சோ, ஒன் ஒன் இன்டூ டூ ஃபேக்டோரியல், டூ ஃபேக்டோரியல் டூ. இதில் பார்க்க சொல்ல த்ரீ பை டூ இன்டூ த்ரீ ஃபேக்டோரியல், த்ரீ இன்டூ டூ. ஸோ இந்த டூ, இந்த டூ கரெக்ட் ஆயிடுச்சு. இல்ல போர்ஸ்ல டூ டூ கட்டாயிருச்சு, ரிமைனிங் ஃபோர் ஃபேக்டர் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஃபோர் இன்டூ த்ரீ இன்டூ டூ. இல போர்ஸ்ல ஒரு டூ, ஒரு டூ கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கு ஒன் பை டூ இன்டூ ஃபைவ் ஃபேக்டர், ஃபைவ் இன்டூ ஃபோர் இன்டூ த்ரீ இன்டூ டூ. இதுல டூ டூ கட்டாயிருச்சு. ஸோ இங்க ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி இன்டூ த்ரீ சிக்ஸ்டி, டூ ஃபோர் த்ரீ சார் டுவெல், டுவெல் இன்டூ டூ டுவெண்ட்டி ஃபோர், த்ரீ த்ரீ சார் நைன், ஒன் டூ சார் டூ, மொத்தம் ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணது எனக்கு நைன்டி ஃபைவ் வருது. ஸோ நைன்டி ஃபைவ் வரைக்கும் உனக்கு ஐஐடி ஜேடபிள்யூ வராது. எப்போ கிடைக்கும்? அதுக்கு அடுத்த நம்பர் தான் கிடைக்க போகுது. ஸோ பிளஸ் ஒன் சேர்த்தோம்னா ஆன்சர் நைன்டி சிக்ஸ். உங்கள் புக்கில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செவன்டி டூன்னு இருக்கும். ஸோ அது தப்பாக இருக்கு. எது கரெக்ட் ஆன்சரு? நைன்டி சிக்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா?